ஹாய், ஹலோ, வெல்கம் மக்களே. நான் உங்கள் மதுரைமணி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் தரமான ஒரு டிஷ்ஷு, அதாவது லேடிஸ் ஃபிங்கர், அதாவது வெண்டிக்காய் வச்சு ஒரு கலக்கலாக ஒரு பொரியல் போடலாம்னு பார்க்குறேன். வெங்காயத்துக்கு பதிலாக இந்த வெண்டிக்காயை வச்சு நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு முட்டை பொரியல் போடலான்னு பார்க்குறேன். எப்படி பண்ணுறோன்றதை வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இது வரைக்கும் நான் போடுறது கிடையாது, இப்போ புதுசாக போட்டு சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா காய்கறியில் சாப்பிட்டா நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து தானே, நல்லா ஹெல்த்தியான ஒரு விஷயந்தான். அதனால் வந்து நம்ம சாப்பிடுவோம் சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வெண்டிக்காய் வந்து நல்லா கழுவிட்டு அந்த காம்பு இருக்குதுலையே அதை வெட்டி தூக்கி போட்டு இந்த மாதிரி ஒரு நார்மல் சைஸ் பீஸாக நல்லா வெட்டி நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். ஏன் இந்த நார்மல் சைஸாக வெட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பொடிசாக வெட்டினோம்னா சொத சுதன் ஆயிரும். அதனால் வந்து கொஞ்சம் நார்மல் சைஸாக வெட்டிட்டு நம்ம வதக்குவோம் பார்த்திங்கன்னா கல்லை போட்டு, அப்போ வந்து இதை பொடிசாக வெட்டிக்கலாங்க, அதாவது கொத்திக்கலாம். ஓகே, இப்போ வெண்டிக்காய் வந்து வெட்டி முடித்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் என்னது, தூக்கி கல்லை போட்டு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. ஓகே, இதுக்கு உப்பும் போட்டாச்சு. எண்ணெயை ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, வெண்டிக்காய் எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ வந்து நல்லா பரசி விட்ருக்கே இல்லையா, அப்போ தான் நல்லா வெந்திருக்கும், அதாவது நல்லா கிளறி விட்டால் தான் நல்லா வெந்திருக்கும். இதுக்கப்புறம் வந்து நல்லா கொத்திட்டு இந்த மாதிரி நல்லா கொத்தி பொடிசு பொடிசாக்கிட்டு அதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தட்டில் எடுத்து வைக்கிறமோ இல்லையோ, நம்ம அப்படியே முட்டையை உடச்சதை ஊற்ற போகிறோம், பிரச்சனை இல்லை. அதனால் நான் வந்து நிறையா வச்சுருந்தேன், அதனால் கொஞ்சம் தட்டில் அள்ளி வச்சுட்டு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம கல்லில் கொட்டி முட்டை பொருள் போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு முட்டை பொருள்லாம் போட போகிறோம், அதனால் வந்து நம்ம ஒரு முட்டை பொருளுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அதை வந்து எடுத்து உள்ளே போட்டுட்டு மிச்சத்தை வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இந்த முட்டை பொரியல் வந்து நம்ம எப்பயுமே கடையில் வந்து குழம்பு ஊற்றி தான் போடுவோம், அதனால் லேசாக கொஞ்சோன்னு குழம்பு ஊற்றிக்கிட்டு போட்டால் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, முட்டையும் குழம்பையிலே நல்லா அடித்து கலக்கிட்டு இதில் ஊற்றி நல்லா கிண்டிடுவோங்க. நல்லா கிண்டினா தான் நமக்கு அந்த வெண்டிக்காயோட அந்த முட்டையெல்லாம் சேரும். ஓகே, நல்லா வேக வச்சு எடுக்கணும், இல்லைன்னா அரைக்குறையாக எடுத்தால் அந்த மாதிரி பச்சைவாடை அடிக்கும். அதனால் வந்து நல்லா வேக வச்சுட்டு மிளகுத்தூள் அதிகமாக போட்டு அப்படின்னா அந்த மிளகுத்தூள் வாசனைக்கும் இந்த டேஸ்ட்டுக்கும் செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஜஸ்ட் மிளகுத்தூள் போட்டு நல்லா அள்ளி கிண்டி விட்டு எடுத்தாச்சு. முட்டை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு, அதுவும் வெண்டிக்காய் முட்டை பொரியல் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. அவங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஏற்கனவே கலக்கியில் ஒரு வாட்டி கலக்கி போட்டிருந்தேன் வெண்டிக்காயில், அதே இதே மாதிரி தான் அதுலேயும் அந்த பிசுபிசு தனம் வந்து இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆக விட்டுருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஓகே, ஹெல்த்தியான ரெசிபி தான், சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.